ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஓட்ஸ் சாக்லேட் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸு சேர்த்து செய்துருக்கேன் ரொம்ப ஹெல்த்தியான குக்கீஸ் கால் கப்பு கொட்டை இல்லாத பெரிஷமழை கால் கப்பு திராட்சை கால் கப்பு வால்நட் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதே மிக்சி ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ராகர் போட்டிருக்கேன் நாலு ஏலக்காய் கால் டீஸ்பூன் பட்டைப்பொடி அதுவுமே அரைச்சி போட்டுக்கலாம் ஒரு கப்பு ஓட்ஸ் எடுத்துருக்கேன் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் அது நான் அந்த ஓட்ஸையும் நைஸாக அரைச்சிக்கலாம் இன்னொரு கப்பு ஓட்ஸு ஒரு கிராம் நடிச்சி போட்டுக்கலாம் மொத்தமாக ரெண்டு கப் ஓட்ஸ் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கோக்கோ பவுடர் போட்டிருக்கேன் கால் டீஸ்பூன் உப்பு கால் கப்பு ஆயில் போட்டு நல்லா பிசறி விட்டுக்கலாம் கால் கப்பு ஏன்னா திக்கான பால் போட்டு அதையுமே நல்லா பெசஞ்சிக்கலாம் மாவு இப்போ பார்க்குறதுக்கு லூஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இறுகிக்கும் கை கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி குக்கீஸ் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம கோதுமை மாவு என் மைதா மாவு எதுவுமே சேர்த்துலிங்க வெறும் கோட்ஸ் மட்டும்தான் வச்சு செய்துருக்கோம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் குக்கீஸ் இப்போ நம்ம செய்துருக்கிறது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா குக்கீஸும் இதே போல் செய்துக்கலாம் இந்த சமயத்தில் அவனு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் ஒன் எயிட்டியில் நடுவில் ஃபோர்க் வச்சு ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்துக்கலாம் ஒன் எயிட்டியில் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் பேக் ஆகிடும் ஓட்ஸ் வந்து வேக்கான உடனே ஓட்ஸ் குக்கீஸு எடுத்தோடனே சாஃப்டாக தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து தான் நல்லா ஆரணப்புற தான் கிறிஸ்பியாக இருக்கும் யூ